மேரட் பக்கத்திலேயே சாந்த்பூர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல அர்ஜுன் அவங்க வயசான அம்மாவோட இருந்தான். ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு அவனோட அம்மா அவனை எழுப்பினாங்க. அர்ஜுன், எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. மெடிக்கலுக்கு போய் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வாப்பா. அம்மா, நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ராத்திரி மணி 2 ஆகுது. இப்ப மெடிக்கல் ஷாப் எதுவும் திறந்து இருக்காதுமா? ஹனுமான் மெடிக்கல் ராத்திரி எல்லாம் திறந்து தான் பாருக்கோ. அங்க போப்பா. ஒருவேளை நீ போகலன்னா நானே அங்க போறேன். அதெல்லாம் வேண்டாமா, நானே போயிட்டு வரேன். ராத்திரி நேரமா இருக்கு. பெரிய பாதையில போயிட்டு வாப்பா. சுடுகாடு இருக்கிற அந்த குறுக்கு வழியில எல்லாம் போயிடாத. அர்ஜுன் அவங்க அம்மா சொன்னதை கேட்காம சுடுகாடு இருக்கிற அந்த சின்ன பாதையில அவன் மெடிக்கல் ஷாப்புக்கு போனான். அந்த சுடுகாட்டுல ஒரு ஆளு பணம் எரியும் போது பஸ்மத்தை போட்டு ஏதோ மந்திரத்தை படிச்சுட்டு இருந்ததை பார்த்தான். சல்லாலாஹி அஸ்லி வஹ்லம், சல்லாலாஹி அஸ்லி வஹ்லம், சல்லாலாஹி அஸ்லி வஹ்லம். ஜெய வீர ஹனுமான், ஜெய வீர ஹனுமான், ஸ்ரீராம ராம ஹனுமான். ஜெய வீர ஹனுமான், ஜெய வீர ஹனுமான், ஸ்ரீராம ராம ஹனுமான். பேயி பூதங்கள் நெருங்காம பாத்துக்க ஹனுமான், பேயி பூதங்கள் நெருங்காம பாத்துக்க ஹனுமான். அர்ஜுன் ஹனுமான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த இடத்தை விட்டு ஓடினான். திரும்பி வரும்போது அவன் சுடுகாட்டு வழியா வரல. மறுநாள் சுடுகாட்டுல நடந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட் அலிக்கிட்ட அவன் சொன்னான். நீ சுடுகாட்டுல ஒரு மனுஷனை பார்த்தான்னு சொன்னல, அவன் பேரு ஹயாத் கான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய வயசு பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அன்னையிலிருந்து அவன் பைத்தியமா ஆயிட்டான். அவங்க சொல்றாங்க அவன் அழிவின் இரவை கொண்டு வர போறானா. அழிவின் இரவு, அந்த ஒரு இரவு பிணங்கள் எல்லாமே உயிரோட வருமா? அந்த மாதிரி இரவு ஒன்று வராதுன்னு அவங்ககிட்ட எத்தனையோ பேர் சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் அவனுடைய விசுவாசத்தில் அவன் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு இரவு வருமா வராதான்றது அந்த அல்லாவுக்கு தான் தெரியும். அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் அவனோட வீட்டுக்கு போய் தன்னோட சைக்கிளில் வாசலில் நிறுத்தும் போது அப்போதான் அவன் மண்ணுக்குள்ளே இருந்து சேறு படிஞ்ச ஒரு உருவம் தன் முன்னாடி வர்றத அவன் கவனிச்சான். பேய், பேய், காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அர்ஜுன் கத்திக்கிட்டே தன்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவன் வீட்டு கதவை உள்ள இருந்து மூடிக்கிட்டான். வெளியில இருந்து சத்தம் வந்தது. அர்ஜுன், கதவை திறப்பா, நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன். அர்ஜுன் கதவை திறந்தப்போ அவன் என்ன பார்த்தான்னா, அவங்க அம்மா உடம்பு முழுக்க சேரோட நின்னுட்டு இருந்தது அவன் பார்த்தான். நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்கம்மா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி மண்ணுல படுத்துட்டு இருந்தீங்க? உங்க புடவை எல்லாம் எவ்வளவு அழுக்காயிருச்சு பாருங்க. நான் கொல்லப்புறத்துல குழி வெட்டி வச்சிருக்கேன். நான் ஒருவேளை செத்துட்டேன்னா அந்த குழியில என்ன புதைச்சிடுப்பா? செத்ததுக்கு அப்புறம் கூட நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எப்பவும் பண்ணாதீங்கம்மா, நான் அழிவின் இரவு வந்துருச்சுன்னு நினைச்சேன். அழிவின் இரவா? ஆமா, அழிவின் இரவை பத்தி அழிதான் என்கிட்ட சொன்னான். உள்ள வாங்க, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஒரு ராத்திரி அர்ஜுன் அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அம்மாவை உடனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அர்ஜுன் அவனோட அம்மாவை சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டான். அவனே தன்னோட சைக்கிளை கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கிட்டு போனான். சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதுக்காக அவன் சுடுகாட்டு பாதையில் போனான். அர்ஜுன் அந்த சுடுகாட்டு வழியாக போகும்போது அந்த சுடுகாட்டிலிருந்து பிணங்கள்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பிணம் அர்ஜுனுக்கு பின்னாடி வந்தது. அது அர்ஜுனோட அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அர்ஜுனோட அம்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியலை. அர்ஜுன் தன்னோட பேக்கெட்டை தொட்டான். அவனோட பேக்கெட்ல மேட்சஸ் இருந்தது. அந்த மேட்சஸ் மூலமா அவன் கையில ஒரு தீப்பந்தத்தை பத்த வச்சுக்கிட்டான். அப்புறம் அந்த பிணத்துக்கு பின்னாடி ஓடினான். அவன் கையில இருந்த கட்டையால அந்த பிணத்தை அவன் அடிச்சான். அதுக்கப்புறம் அந்த பிணத்தை எரிச்சிட்டான். அர்ஜுன் பின்னாடி திரும்பி பார்த்தான். சில பிணங்கள் அவனோட சைக்கிளை தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்குள்ள போச்சுங்க. கண்ணா, இங்க என்னப்பா நடக்குது? இந்த பிணங்கள்லாம் எப்படி உயிர் தெழுந்தது? அம்மா, இன்னைக்குதான் அந்த அழிவின் இரவுன்னு நினைக்கிறேன். கயாத்கான் அந்த பிணங்களை உயிரோடு ஆக்கிட்டான். அப்பதான் ஒரு பிணம் பறந்து வந்துச்சு. அப்புறம் அது அர்ஜுனோட காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போச்சு. காப்பாத்துங்க, 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 என்ன காப்பாத்துங்க. தன்னோட பையனோட உயிருக்கு ஆபத்துங்கறத அவங்க அம்மா பார்த்ததும் அவங்கக்குள்ள ஒரு சக்தி வந்துச்சு. அம்மா எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீப்பந்தத்தை எடுத்தாங்க. பிணத்துக்கு பின்னாடி ஓடினாங்க. அர்ஜுன் அந்த பிணத்தை காலால உதச்சு தன்னை எப்படியோ காப்பாத்திக்கிட்டான். அதுக்குள்ள அவனோட அம்மா அவங்க கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அர்ஜுன் அவனோட அம்மா கிட்ட இருந்து எரியற தீப்பந்தத்தை வாங்கினான். அந்த பிணத்துக்கு நெருப்பு வச்சான். அவனோட ஃப்ரெண்ட் அலி அங்க ஓடி வரத அர்ஜுன் கவனிச்சான். அர்ஜுன், எதுக்கு பயந்தமோ அதுவே நடந்துருச்சு.
ஹயாத் கான் தன்னை பலி கொடுத்து சுடுகாட்டில் இருக்கிற பிணங்கள் எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்துட்டான். பிணங்கள் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சுங்க. மொத்த கிராமமும் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அந்த பிணங்கள் உயிரோடு இருக்கிற எல்லாரையும் சாப்பிட்டுடுமா? நான் தந்திர மந்திரங்கள் அடங்கிய புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன், யாருடைய பலினால் அந்த பிணங்களுக்கு உயிர் கிடைச்சிருக்கோ அந்த மனுஷனை நாம் எரிச்சிட்டோம்னா அந்த பிணங்கள் மறுபடியும் சுடுகாட்டுக்குள்ளே போயிடும். நாம் எப்படியாவது அந்த ஹயாத் கான் பிணத்தை பார்த்து எரிக்கணும். அர்ஜுன் தன்னோட அம்மாவை ஒரு மரத்துக்கு மேலே பாதுகாப்பாக உட்கார வச்சிட்டான். அப்புறம் அலியோட சேர்ந்து சுடுகாட்டுக்குள்ளே ஓடினான். ஒரு பெண்ணும் அலியோட கையை பிடிச்சிருச்சு. அது அலியோட கையை வெட்டிட்டு அங்கேருந்து ஓடிடுச்சு. அர்ஜுன் அந்த பிணத்துக்கிட்ட போகும்போது இன்னொரு பெணம் வந்து அவங்கிட்ட அந்த மேட்சஸை பிடிங்கிடுச்சு. அலி அந்த பிணத்தை பின்னாடி இருந்து உதச்சான். பெணம் கீழே விழுந்தது. அது கையில் இருந்த மேட்சஸ் கீழே விழுந்தது. அர்ஜுன் உடனே அந்த மேட்சஸை எடுத்தான். அவன் நிறைய மேட்சஸை கிழிச்சு ஹயாத் கானோட பாடியில் பற்ற வச்சான். ஹயாத் கானோட உடல் எரிய ஆரம்பித்ததும் எல்லா பிணங்களும் சுடுகாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அதுங்க தன்னோட இடத்துக்கு போயிடுச்சுங்க. பொழுது விடியறதுக்குள்ளே எல்லா பிணங்களும் சுடுகாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த ஊர் ஜனங்க அலி அர்ஜுனோட திறமசாலித்தனத்துக்கு மரியாதை கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் மீர்கஞ்சுன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊருக்கு வெளியில் ஒரு பழைய தண்ணி டேங்க் இருக்குது. அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் இருந்த அந்த டேங்க்குக்கு பக்கத்தில் யாருமே போகிறது கிடையாது. அந்த டேங்க்குக்கு நாலாபுறமும் வேலி கட்டியிருந்தாங்க. ஒருவேளை ஏதாவது மிருகங்கள் அந்த டேங்க் பக்கத்தில் போயிட்டா மறுநாள் அது அந்த இடத்துல இறந்து போயிருக்கும். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த ஊரை சேர்ந்த ஸ்கூல் மாஸ்டர் முகேஷ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தள்ளாடி நடந்தபடி அவர் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. என்ன ஒரு கொடிகாரன்னு இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரும் நினைச்சிடாதீங்க. நானா குடிக்கல, எனக்கு குடிய ஊத்தி கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு இந்த டேங்க் மேல ஏறி நின்னு பார்ட்டி பண்ண போறேன். முகேஷ் படுத்தபடி அந்த வேலியை தாண்டி அது உள்ளர போனான். அப்புறம் டேங்க் மேலே ஏற ஆரம்பித்தான். முகேஷ் டேங்கோட டாப்புக்கு போனதும் கையில் கோடாரியோட அங்கே ஒரு பயங்கரமான ஆத்மா நின்றுட்டு இருந்தது. மறுநாள் அந்த வேலிக்கு பக்கத்தில் ஜனங்க கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. சஞ்சய்னு பேர் கொண்ட ஒரு பையன் கூட்டத்தை தள்ளிக்கிட்டு உள்ளே போனான். அங்கே பார்த்தா அவங்க அப்பா முகேஷோட பணம் இருந்தது. அப்புறம் முகேஷோட கழுத்தில் கோடாரியால் வெட்டப்பட்ட காயம் இருந்தது. முகேஷ் தன்னோட வீட்டுக்கு போனான். கண்ணில் கண்ணீரோட அவங்க அம்மா கிட்ட இந்த ஒரு மோசமான விஷயத்த சொன்னான். அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடனை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவனோட அம்மா கிட்ட சொன்னான், மம்மி அப்பாவை யார் கொண்டு இருந்தாலும் நான் உங்களை உயிரோட விட மாட்டேன். கண்ணா, உங்க அப்பா ஒரு குடிகார. அது மட்டும் இல்லாம அந்த பழைய தண்ணி டேங்க்ல ஆத்மாக்களோட நடமாட்டம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்கிருந்து குதிச்சு நிறைய பேர் தன்னோட உயிரை இழந்திருக்காங்க. உங்க அப்பாவுக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆனால் குடி போதையில் உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அவர் நிச்சயம் அந்த டேங்க்குக்கு போயிருப்பார். யாராவது அவரோட கழுத்தில் ஆயுதத்தால் தாக்கி டேங்க் மேலேருந்து அவரை கீழே வீசியிருப்பாங்க. பழி வாங்கணுன்ற எண்ணம் உனக்கு வேண்டாப்பா கண்ணா. நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் அந்த ஆத்மாவை எதிர்த்து போராட முடியாது. அதுக்கப்புறம் சஞ்சய் அவங்க அம்மா முன்னாடி பழி வாங்கணுன்ற பேச்சை எடுக்கவே மாட்டான். ஆனால் அவன் மனசில் ஒரு முடிவோடு தான் இருந்தான். அவங்க அப்பாவை கொன்னத்துக்கு பழி வாங்கியே தீரணுன்ற எண்ணத்தோடு இருந்தான். கடையிலிருந்து சஞ்சய் ஒரு கோடாலியை வாங்கினான். அதை அவனோட வீட்டில் மறைச்சி வச்சுட்டான். ராத்திரி அவனோட அம்மா தூங்கினதுக்கப்புறம் அவன் தன்னோட பெட்லேருந்து எழுந்தான். அந்த கோடாலியை கையில் எடுத்துக்கிட்டு பழைய டேங்க் இருக்கிற இடத்துக்கு போனான். டேங்கை சுற்றி கட்டியிருந்த முள் வேலியை சஞ்சய் நீக்கினான். அதில் ஒரு பெரிய வழியை உண்டாக்கினான். அந்த வழியில் அவன் ஒரு காலை உள்ளே வச்சான். அப்போ அங்கே ரெண்டு ஆத்மாக்கள் வந்துடுச்சு. அப்பன் செத்தான், இப்போ பையனும் சாக போகிறான். அந்த வேலி பக்கமாக சஞ்சயோட காலை ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சு. இன்னொரு பேய் வெளியில இருந்து ரெண்டு ஆத்மாக்களும் சஞ்சயோட காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சுதுங்க. உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன் காலை பிச்சு எடுக்க போறேன். சஞ்சய்க்கு வழி தாங்க முடியாம சத்தம் போட்டு கத்தினான். அவன் அந்த வேலிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியலை. அங்கே சஞ்சயோட அம்மா முழிச்சு பார்த்தாங்க. ரொம்ப தூரத்தில் யாரோ கத்துற சத்தம் அவளோட காதில் விழுந்துச்சு. அப்போ தான் சஞ்சய் தன்னோட பெட்ல இல்லைன்றது அவங்க பார்த்தாங்க. சஞ்சயோட அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க இது சஞ்சயோட அலறல் சத்தம்னு. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எரியிற ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு டேங்க் பக்கம் போனாங்க. அங்கே யாரோ ஒருத்தவங்க நெருப்போட வரத ஆத்மாக்கள் கவனிச்சதுமே அதுங்க சஞ்சயை விட்டுட்டு மறைஞ்சிடுச்சுங்க. எதுக்காகடா உனக்கு இந்த நிலைமை சொல்லு? நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல அந்த மோசமான ஆத்மாக்களோட உன்னால போராட முடியாதுன்னு. எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன்.
வாப்பா, வீட்டுக்கு வா போலாம். இல்லம்மா, இன்னைக்கு அந்த ஆத்மாக்கள் அழிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சஞ்சய்க்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க அம்மா எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, ஆனா சஞ்சய் கேட்கவே இல்ல. சரி, நீ அந்த டேங்குக்கு போகணும்னா நானும் உன் கூட அங்க வரேன். நெருப்பு கட்டையும் கோடாரியும் எடுத்துக்கிட்டு சஞ்சயும் சஞ்சயோட அம்மாவும் டேங்கோட படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சாங்க. திடீர்னு படிக்கட்டுல ஒரு ஆத்மா வந்துடுச்சு. சஞ்சய் அம்மாவோட காலை பிடிச்சி இழுத்து அவங்கள படிக்கட்டுல இருந்து கீழே இழுத்துது. சஞ்சய் கோடாரிய அது மேல வீசினான். அந்த ஆத்மாவோட தலைய வெட்டிட்டான். அந்த ஆத்மாவோட உடம்பு படிக்கட்டிலே இருந்தது. அப்புறம் தலை பூமியில போய் எங்கேயோ விழுந்தது. சஞ்சய் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு மறுபடியும் படிக்கட்டை ஏறினாங்க. அங்க அந்த ஆத்மாவோட உடம்பு படிக்கட்டுல இருந்து இறங்கி தன்னோட தலைக்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. அது தரையில இருந்த தலையை எடுத்து மறுபடியும் அது வச்சுக்கிச்சு. அங்க சஞ்சயும் சஞ்சயோட அம்மாவும் டேங்கோட டாப்புக்கு போனாங்க. அங்க ஒரு ஆத்மா கோடாரியோட ஏற்கனவே நின்றுட்டு இருந்தது. யாரெல்லாம் அந்த டேங்க் டாப்புக்கு வந்தாங்களோ நான் தான் அவங்கள கொன்னு வீசி எறிஞ்சேன். நீங்களும் உங்க மரணத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஆத்மாவா அலைய ஆரம்பிச்சிடுவீங்க? அந்த ஆத்மா கோடாரியால சஞ்சயை தாக்குச்சு. ஆனா சஞ்சய் அந்த ஆத்மாவோட கையை பிடிச்சான். அவனோட கோடாரியால அதோட கையை வெட்டினான். அப்புறம் சஞ்சயோட அம்மா அந்த ஆத்மாவுக்கு தீய வச்சாங்க. அந்த ஆத்மா கத்திக்கிட்டே செத்துச்சு. அப்போ திடீர்னு இன்னொரு ஆத்மா பின்னாடி இருந்து வந்துச்சு. அது சஞ்சய் அம்மாவோட கழுத்தை பிடிச்சது. அம்மா கையில இருந்த தீப்பந்தம் கீழே விழுந்துடுச்சு. சஞ்சய் அந்த ஆத்மாவோட தலைமுடியை பிடிச்சுக்கிட்டான். கோடாரியால தலைமுடியை வெட்டினான். அந்த ஆத்மா அவனோட அம்மாவை விட்டுடுச்சு. சஞ்சயோட அம்மா உடனே தீப்பந்தத்தை எடுத்தாங்க. அந்த ஆத்மாவுக்கு நெருப்பு வச்சாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஆத்மாக்களையும் அழிச்சிட்டு சஞ்சயும் சஞ்சயோட அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. மறுநாள் எல்லார்கிட்டையும் அவங்க சொன்னாங்க, இனிமே அந்த டேங்க் கிட்ட யார் வேணாலும் போகலாம். மோசமான ஆத்மாக்கள்லாம் அழிஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டேங்குக்கு நாலாபுரமும் இருந்த அந்த வேலியே அறுத்து போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த டேங்குக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கை கட்டினாங்க. இப்போவும் அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த டேங்குக்கு பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க பசங்களை அந்த இடத்துக்கு போக விட மாட்டாங்க.